சூரா அத்தகு அத்தியாயம் எண்பத்து ஒன்று மொத்த வசனங்கள் இருபத்தி ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாகவின் பெயரால் சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிரும் போது மலைகள் பெயர்க்கப்படும் போது கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் போது விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது கடல்கள் தீமூட்டப்படும் போது உயிர்கள் மீண்டும் உடல்களுடன் சேர்க்கப்படும் போது என்ன பாவத்துக்காக கொள்ளப்பட்டாள் என்று உயிருடன் புதைக்கப்பட்டவள் விசாரிக்கப்படும் போது ஏடுகள் விரிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகம் கொளுத்தப்படும் போது சொர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது ஒருவன் தான் முற்படுத்தியதை அறிந்து கொள்வான் மறைந்தும் மறையாமல் இருக்கிற முழுதும் மறைகின்ற நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக தெளிவாகும் காலை பொழுதின் மீது சத்தியமாக இது மரியாதைக்குரிய தூதரின் ஜிபிரிலின் சொல்லாகும் அவர் வலிமை மிக்கவர் அரிசிக்கு உரியவனிடத்தில் தகுதி பெற்றவர் வானவர்களின் தலைவர் அங்கே நம்பிக்கைக்குரியவர் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்லர் அவரை ஜிபிரீலை தெளிவான அடிவானத்தில் பார்த்தார் அவர் மறைவானவற்றில் கஞ்சத்தனம் செய்பவர் அல்லர் இது விரட்டப்பட்ட ஷெய்தானின் கூற்று அல்ல எங்கே செல்கிறீர்கள் இது அகிலத்தாருக்கும் உங்களில் யார் நேராக நடக்க விரும்புகிறாரோ அவருக்கும் அறிவுரை தவிர வேறு இல்லை அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் நாடுவதைத் தவிர நீங்கள் நாடுவதில்லை